இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும், தற்போது பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த ஒலிம்பிக் போட்டிகளுடைய ஆரம்ப நிகழ்வுக்கு பல நாட்டு தலைவர்களும் அழைக்கப்பட்ட நேரத்தில், இஸ்ரேலுடைய ஜனாதிபதியும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்பட்டிருந்த நேரத்தில் பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக, குறிப்பாக அவருடைய விமானம் தரையிறங்கும் போது விமான நிலையத்தை ஒட்டிய ஒரு பகுதியில் மேற்கூரையின் மீதாக ஒருவர் நின்று கொண்டிருந்தார் என்கிற ஒரு காரணத்திற்காக விமானத்தை விட்டு 40 நிமிடங்களுக்கு பிறகுதான் அவர் இறக்கப்பட்டிருக்கிறார் பாதுகாப்பு காரணமாக. அது மட்டுமல்லாமல் அவருடைய வருகையொட்டி 1000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினரை குவித்திருக்கிறது பாரிஸ் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. என்னன்னா, எந்த நாட்டுக்கும் நிம்மதியாக போக முடியாத அளவுக்கு அவர்களுக்கு அவர்களே பயப்படுகிற நிலை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இப்படியான நிலையில் தான் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பல நாடுகளிலிருந்தும் வீரர்கள் கலந்து கொள்ளுகிறார். அதே நேரத்தில் பாலஸ்தீன பெருதேசத்திலிருந்தும் வளமையாக ஒலிம்பிக் போட்டிகளில் மக்கள் கலந்து கொண்டிருந்த நிலையில் இம்முறை கலந்து கொள்வதில் பாரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 400க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில், இம்முறை இந்த விளையாட்டு போட்டியிலே பழுதூக்கும் போட்டியில் கலந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் அந்த போட்டியிலிருந்து தற்போது தோல்வி அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது அவர் நுழைய முன்னாடியே தேர்வு போட்டியிலேயே தோல்வி அடைந்திருக்கிறார் என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவர் காசாவை சேர்ந்தவர். நடந்து வருகிற யுத்தத்தின் போது அந்த காசாவிலே பாதிக்கப்படுகிற மக்களுக்காக தொடர்ந்து தண்ணீர் கொண்டு போகிற வேலையை தினந்தோறும் இவர் செய்திருக்கிறார். தண்ணீர் கிடைக்கிற இடங்களில் எல்லாம் இவர் தான் அந்த மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற சமூக பணியை செய்து வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பணியிலே அவருடைய காலிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் கிட்டத்தட்ட 20 கிலோ அளவுக்கு மெலிந்திருக்கிறார். எனவே இந்த தகுதி சுற்று போட்டியிலே அவர் இன்றைக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறார், அதிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான காரணமே இந்த காசாவினுடைய அநியாய யுத்தம் தான் என்று இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்தின் அநியாயத்தை நாங்கள் காட்டுவதற்காகவே தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, இம்முறை ஒலிம்பிக்கிலே கலந்து கொள்வோம் என்று சொல்லித்தான் பாலஸ்தீன ஒலிம்பிக் டீம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய இந்த முயற்சி கைகூட வேண்டும். பாலஸ்தீன அநியாயங்களை பாலஸ்தீன தேசிய கொடியோடு அவர்கள் ஒலிம்பிக்கில் நின்று உலக நாடுகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான்